நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வி தமிழ் அலைவரிசையினை தொடர்ந்து பார்க்கின்றீர்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதை அன்பாக சொல்லி வைத்துக் கொள்கின்றேன். விளையாட்டு வலயம் தரும் IPL வலயம் 2021 பவர்ட் பை மிஸ்டர் ஃபுட் சூப்பர் மார்க்கெட், கோ ஸ்பான்சர்ஸ் கிரீன் பார்க் ரிசோர்ட், ஐகேஆர் ஆப்டிகல்ஸ். IPL விறுவிறுப்பான கட்டத்தில் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த சுற்று வாய்ப்புகளுக்காக அணிகள் போராடி கொண்டிருக்கின்ற நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி நேற்றைய தினம் விறுவிறுப்பான போட்டியாக எதிர்பார்க்கப்பட்டாலும் கூட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இலகுவான வெற்றியொன்றினை பெற்றுக்கொண்டு முதலிடத்தினை கைப்பற்றியிருக்கின்றது. இந்த போட்டியில் முதலில் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி துடுப்பெடுத்து ஆடிய வேளையில் நல்லதொரு ஆரம்பம் கிடைத்தது. 111 ஓட்டங்களை ஆரம்ப விக்கெட்டினை பட்டமாக பெற்றுக் கொண்டார்கள். 200 ஓட்டங்களை இலகுவாக பெற்றுவிடுவார்கள் என்று பார்த்தால் மத்திய தரவரிசை சொதப்ப ஓட்டங்கள் பெற முடியாமல் போனது. விராட் கோலி மிக சிறப்பாக துடுப்பெடுத்து ஆடி 53 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். தேவத் படிக்கல் 70 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். அதன் பின்னர் ABD வில்லியர்ஸ், கிளென் மேக்ஸ்வெல் இவர்களை வைத்துக்கொண்டு ஓட்ட எண்ணிக்கையினை நகர்த்த முடியாமல் போய்விட்டது என்றால் நிச்சயமாக அது பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணிக்கு பிரச்சனை தான். 13.2 ஓவர்களில் 111 ஓட்டங்கள். எனவே இந்த நிலையில் கிளென் மேக்ஸ்வெல் 11 ஓட்டங்களோடும் ABD வில்லியர்ஸ் 12 ஓட்டங்களோடும் ஆட்டம் இழந்தார்கள். 156 ஓட்டங்கள், 6 விக்கெட்டுகளை இழந்தது பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி. பந்துவீச்சை பொறுத்தவரையில் ட்வைன் பிராவோ மிக சிறப்பான முறையில் பந்து வீசிக்கொண்டார். 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றி கொண்டார். இதன் காரணமாக அவர் போட்டியின் நாயகனாகவும் கூட தெரிவு செய்யப்பட்டார். 4 ஓவர்கள், 24 ஓட்டங்கள், 3 விக்கெட்டுகள். முக்கியமான விக்கெட்டுகளை அவர் கைப்பற்றி கொடுத்திருந்தார். ஷர்துல் தாகூர் 29 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள், தீபக் சபார் 35 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மிக இலகுவாக வெற்றி பெற்றுக் கொண்டது. 18.1 ஓவர்களில் 157 ஓட்டங்கள், 4 விக்கெட் இழப்புக்கு. ஆரம்ப விக்கெட் இணைப்பாட்டம் 71 வேகமாக அடித்தாடப்பட்டது. ருத்ராஜ் கைகூட் 38 ஓட்டங்களையும், ஃபெப்டு பிளேசிஸ் 31 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தார்கள். மோயின் அலி 23 ஓட்டங்கள், அம்பாத்ராயோடு 32 ஓட்டங்கள். ரெய்னா மற்றும் தோனி ஜோடி போட்டியினை நிறைவு செய்து கொண்டார்கள். ரெய்னா 17 ஓட்டங்களையும், தோனி 11 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டார்கள். ஃபினிஷர் போட்டியினை தான் நின்றே ஃபினிஷிங் செய்திருக்கின்றார். பந்துவீச்சில் கூடுதலான விக்கெட்டுகளை இந்த தொடரில் கைப்பற்றி இருக்கக்கூடிய ஹர்ஷால் பட்டேல் கைப்பற்றி கொண்டார். 25 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள். ஜுஷ்வேந்திரா சஹால் 1 விக்கெட், கிளென் மேக்ஸ்வெல் 1 விக்கெட். வெனது கசரங்க இந்த போட்டியிலும் பந்துவீச்சில் சொதப்பியிருக்கின்றார். 4 ஓவர்கள், 40 ஓட்டங்கள். கடந்த போட்டியில் 2 ஓவர்களில் 20 ஓட்டங்கள், 6 ஓவர்களில் 60 ஓட்டங்கள், விக்கெட்டுகள் எதுவும் கைப்பற்ற முடியாமல் போயிருக்கின்றது. கடந்த போட்டியில் துடுப்பாட்டத்தில் ஓட்டமதியை புறாநிலையில் ஆட்டமிழந்தவர் இந்த போட்டியில் ஒரு பந்தில் ஒரு ஓட்டத்தினை ஆட்டமிழக்காமல் பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். எனவே வெளிநாட்டு வீரராக அவரை உள்ளே எடுத்தது பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணிக்கு பலன் இல்லாமல் போயிருக்கின்றதோ என்கின்ற கேள்வி இருக்கின்றது. அடுத்த போட்டியில் வனிதுக சரங்கவிற்கு வாய்ப்பு கிடைக்குமா என்கின்ற ஒரு சந்தேகம் கூட இப்பொழுது எழுந்திருக்கின்றது. என்ன நடைபெறப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். மிஸ்டர் ஃபுட் சூப்பர் மார்க்கெட் வவுனியாவில் அமைந்திருக்கக்கூடிய எம்மவரின் ஒரு சூப்பர் மார்க்கெட். உங்களுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் மிஸ்டர் ஃபுட் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் விலைக்கழிவோடு மிஸ்டர் ஃபுட் சூப்பர் மார்க்கெட்டில் தரமான முறையில் உங்களுக்கு கிடைக்கின்றது. போதிய இடவசதி இருக்கின்றது. பொருட்களை நீங்கள் பார்த்து எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. வாகனங்களை பார்க்கிங் செய்யக்கூடிய போதுமான அளவு வசதி காணப்படுகின்றது. ஏராளமான உள்ளூர் தயாரிப்புகள் காணப்படுகின்றன, வெளியிட தயாரிப்புகள் காணப்படுகின்றன. மிஸ்டர் ஃபுட் சூப்பர் மார்க்கெட்டுக்கு செல்லுங்கள், தரமான பொருட்களை பெற்றுக்கொள்ளுங்கள். மிஸ்டர் ஃபுட் சூப்பர் மார்க்கெட், வேப்பங்குளம், மன்னார் வீதி, வவுனியா. புள்ளிப்பட்டியலை பொறுத்தவரையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 9 போட்டிகளில் 14 புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் காணப்படுகின்றது. ஓட்டுநிகர சராசரி வேகத்தின் அடிப்படையில் டெல்லி கேபிட்டல்ஸ் 9 போட்டிகளில் 14 புள்ளிகள் இரண்டாவது இடம், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 9 போட்டிகளில் 10 புள்ளிகள் மூன்றாவது இடம். அதே போன்று கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 9 போட்டிகளில் 8 புள்ளிகள், ராஜஸ்தான் ராயல்ஸ் 8 போட்டிகளில் 8 புள்ளிகள், மும்பை இந்தியன்ஸ் 9 போட்டிகளில் 8 புள்ளிகள், பஞ்சாப் கிங்ஸ் 9 போட்டிகளில் 6 புள்ளிகள், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 8 போட்டிகளில் 2 புள்ளிகள். இன்று 2 போட்டிகள் நடைபெறவிருக்கின்றன. இலங்கை நேரப்படி மாலை 3:30 ஒரு போட்டியும் இரவு 7:30 ஒரு போட்டியாக போட்டிகள் நடைபெறவிருக்கின்றன. அந்த வகையில் டெல்லி கேபிட்டல்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கிடையிலான போட்டி முதலாவது போட்டியாக நடைபெறவிருக்கின்றது. டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இப்பொழுது முதலிடத்தில் காணப்படக்கூடிய அணி. எனவே அவர்கள் ராஜஸ்தான் ராயல்ஸோடு மோதப்போகின்றார்கள். 5வது இடத்தில் காணப்படுகின்ற அணியோடு டெல்லி கேபிட்டல்ஸ் இன்றைய தினம் வெற்றி பெற்றுக் கொள்ளுமாக இருந்தால் அவர்களுடைய முதல் 4 இடங்களுக்கான இடம் உறுதி செய்யப்படக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது. இதன் காரணமாக அவர்கள் இன்றைய தினம் எவ்வாறு வெற்றி பெற வேண்டும் என்கின்ற முனைப்போடு விளையாடுவார்கள். அதன் பின்னர் அவர்களுக்கு இருக்கப் போகின்ற போட்டிகளில் அவர்கள் முதலாவது இடத்தை குறிவைத்து விளையாடக்கூடிய நிலைமை ஏற்படும்.
ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை பொறுத்தவரையில் இன்றைய தினம் கட்டாயம் வெற்றி பெறவே வேண்டும். இனி அவர்கள் எல்லா போட்டிகளிலும் வெற்றி பெற்றால்தான் அடுத்த சுற்று வாய்ப்புகள் நிச்சயம் அவர்களுக்கு கிடைக்கும் என்ற நிலையில் விளையாடிக் கொண்டிருக்கின்றவர்கள் இன்றைய தினம் தோல்வியினை சந்தித்து விட்டால் அடுத்த சுற்று வாய்ப்புகள் அவர்களுக்கு கேள்விக்குறியாகக்கூடிய நிலைமை உருவாகிவிடும். எனவே அவர்களும் இலகுவாக விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். எனவே இன்றைய போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெற்றி பெற்றுக் கொள்ளுமாக இருந்தால் நேரடியாக மூன்றாவது இடத்துக்கு வரக்கூடிய நிலைமை வாய்ப்புகள் காணப்படுகின்றன. என்ன நடைபெறப் போகின்றது? டெல்லி கேபிட்டல்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் யார் வெற்றி பெறப் போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு போட்டி 7வது 8வது இடங்களில் காணப்படுகின்ற பஞ்சாப் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையிலான போட்டி. இந்த போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றாலும் கூட அடுத்த சுற்று வாய்ப்புகளை பெறுவது கடினம் என்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. இனி வரப்போகின்ற சகல போட்டிகளிலும் அவர்கள் வெற்றி பெற்றாலும் 14 புள்ளிகளை அவர்களால் பெற முடியும். 16 புள்ளிகள் குறைந்தது ஒரு அணிக்கு தேவை அடுத்த சுற்றுக்கு வாய்ப்பினை பெற்றுக்கொள்வதற்காக. எனவே அந்த வாய்ப்பு அவர்களுக்கு இப்பொழுது இல்லாமல் போயிருக்கின்றது. அதே வேளையில் பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தவரையில் அவர்களுக்கான ஒரு வாய்ப்பு இன்னும் காத்திருக்கின்றது. 5 போட்டிகளிலும் வெற்றி பெற வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் பஞ்சாப் கிங்ஸ் அணி இன்றைய தினம் போராடும் என்று பார்க்கலாம். கடந்த போட்டியில் ராஜஸ்தான் அணியுடன் இடம்பெற்ற எதிர்பாராத தோல்வி நிச்சயமாக அவர்களுக்கு பின்னடைவை தந்திருக்கும். இந்த தொடரில் கூட பஞ்சாப் கிங்ஸ் அணி தோல்வியடைந்த போட்டிகள் அநேகமாக எல்லாமே அவர்கள் வெற்றி பெற வேண்டிய போட்டிகளாகவே அமைந்திருக்கின்றன. தொடர்ந்தும் மத்திய வரிசையின் பிரச்சனை இவர்களுக்கு சிக்கலாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. பஞ்சாப் கிங்ஸ் அணி அதை மாற்றிக் கொடுக்குமா? தொடர்ந்து தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ஓரிரு வெற்றிகளையாவது பெற்றுக்கொண்டு இந்த தொடரை நல்ல முறையில் நிறைவு செய்யுமா? என்ன நடைபெறப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். IPL கிரிக்கெட் போட்டி தொடரில் இனி ஒவ்வொரு போட்டிகளுமே மிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாக அணிகளுக்கு அமையப் போகின்றன. என்ன நடைபெறப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளைய தினமும் சந்திப்போம். விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் விமல். கிரீன் பார்க் ஹோம் டெலிவரி. வீடுகளில் இப்பொழுது முடங்கி இருக்கின்றீர்கள், வெளியே செல்ல முடியாத நிலை. உங்களுக்கு விருப்பமான சுவையான உணவுகளை வெளியிடத்திலிருந்து எடுப்பித்து உண்ண உங்களுக்கு விருப்பம். வேகமாக சுவையான ருசி மாறாத அதே சுவையோடு உங்கள் இடங்களுக்கு மிக வேகமாக கொண்டு வந்து தருகின்றது கிரீன் பார்க் ரிசோர்ட் ஹோம் டெலிவரி. தொடர்புகளுக்கு 0424-222-9282. கிரீன் பார்க் ரிசோர்ட், நவகமுவ கேண்டி ரோட், வவுனியா.